நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஆலய மானசா ரீசெண்டாக எல்லாருக்குமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது செகண்ட் டைம் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன், இது என்னுடைய ஃபோர்த் மந்த் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க ராஜா ராணி 2 நடிச்சுட்டு இருக்காங்க, இந்த சீரியலை விட்டு இவங்க போயிடுவாங்களா, இது போல் பல கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்த நிலையில தான், இல்லைம்மா இந்த சீரியல் முடிகிற வரைக்கும் நீ தான் சந்தியா, அதனால் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்ட்டு டேரக்டர் சொன்னதாக அவங்க சொன்னாங்க. அவங்களுக்காக கதை களத்தையே மாற்ற போகிறதா சொன்னாங்க. அவங்க இப்போ தான் சொன்னாங்க, அதுக்குள்ளே இந்த கதையில் செம்மையான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. என் கணவன் என் தோழன் இந்த சீரியலோடைய ரீமேக் தான் ராஜா ராணி 2. அந்த சீரியல்ல வர ஒரு சில சீன்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி போட்டிருந்தாலும் இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் கொரோனா, லாக்டவுன், புயல், மழை, வெயில், இது போல நிறைய காரணங்களால இந்த சீரியலோடைய கதைக்களத்துல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஆலியாவும் பிரெக்னண்டா இருக்கிறதுனால டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது ரெண்டு பேரும் சமையல் போட்டிக்காக சென்னைக்கு போயிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ரொமான்ஸ் சீனை அதிகப்படுத்த போறாங்களாம். அது மூலியமா ரியலா மட்டும் இல்லாம ரீலியும் இவங்க பிரெக்னண்டா இருக்க மாதிரி காட்ட போறாங்களாம். இப்படி போனாதான் கதை கரெக்டா போகும் சொல்லிதான் இந்த ஒரு சீனை இன்க்ளூட் பண்ணி இப்போ கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. இனி ஆலயா மட்டும் பிரெக்னன்ட் இல்லங்க, சந்தியாவும் பிரெக்னண்டா தான் இருக்க போறாங்க. சோ இதுக்கப்புறம் கதையில என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கனவு ஐபிஎஸ், சோ இதெல்லாம் தாண்டி இவங்க எப்படி ஐபிஎஸ் ஆக போறாங்கன்றது தான் கதையா இருக்க போகுது. இந்த சீரியல்ல வந்த இந்த ட்விஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இப்பதான் அவங்களுடைய திருமணத்துக்காக போயஸ் கார்டன்ல பங்களா வாங்கினதாக செய்திகள் பார்த்திருந்தோம். இதை தொடர்ந்து இப்போ காத்து வாக்குல ரெண்டு காதல், இந்த படத்தோட டப்பிங்ல பிஸியா போனாலும் ரொமான்ஸ்க்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்குங்க. அம்மனியா நடிக்கிற நயன்தாரா அவங்களுடைய டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டயலாக்ஸ் எல்லாம் இருக்காம். அதுல ஒரு சின்ன டயலாக் தான் சொல்லியிருக்காரு விக்கி. கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் இந்த டயலாக் நீ ஏன் டப் பண்றது, மிகுந்த சந்தோஷம். காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தோடைய டப்பிங் நாங்க சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு. அந்த எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸ் எல்லாமே உங்களுக்காக. பாலாஜி முருகதாஸ் அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராரு. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அப்படிதான் இப்போவும் ஒரு ஆஃப்னேஜில் அவர் பேரை சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க அண்ட் அவருக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. இது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல அவர் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்த நிறைய பேர் இப்போ வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்களாம். அவங்க எல்லாரும் இவருடைய மிட் நைட் பார்ட்டில ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸும் உங்களுக்காக. இசை ஞானி இளையராஜா அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் மேல புகார் கொடுத்திருக்காராம். காக்கா முட்டை படத்துடைய டைரக்டர் மணிகண்டன் அவர்கள் இப்போ கடைசி விவசாயின்ற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படத்துடைய கதைகளும் பிடிச்சதுனால விஜய் சேதுபதி அவர்கள் நானே ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டாராம். இந்த படத்துக்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அதுல ஒரு சில சேஞ்சஸ் டைரக்டர் கேட்டிருக்காரு, இல்ல என்னால பண்ண முடியாதுன்ட்டு இசை ஞானி சொல்ல, சரி சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கிட்ட கொடுத்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிப்போம், அவரை வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு கடுப்பான இசை ஞானி அவர்கள் என்ன கேட்காம என்னோட இசையில என்ன சேஞ்சஸ் நீங்க பண்ணுவீங்க, ப்ரொடியூசர் ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களாம். இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போக போகுதுன்றத வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். மாநாடு படம் மரண மாசா இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வராங்க. குறிப்பா எஸ் ஜே சூர்யா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பத்தி இந்த படம் பார்த்தவங்க யாருமே பேசாம இருக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நெயில்டிட் தான் சொல்ல முடியும். இந்த கேரக்டரை இவர் பண்ணதுனால பாராட்டுறோம், ஆனா இந்த கேரக்டரை இவருக்கு முன்னாடி இன்னொருத்தர அப்ரோச் பண்ணிருக்காங்க. தெலுங்கு ஆக்டர் ரவி தேஜா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு செலக்ட் ஆனாராம். ஆனா அவரு நோ சொன்னதுனாலதான் அடுத்து எஸ் ஜே சூர்யா பக்கம் போனாங்களாம். இப்போ ஏண்டா நம்ம நோ சொன்னோம் அவரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காராம். ஜெய்பீம் படத்துல வந்த காட்சிகள் தான் பிரச்சனையா போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தா இப்ப அந்த தலைப்பே பிரச்சனையா இருக்குங்க. இத பத்தி பொதுவான கருத்துக்களை முன் வச்சிருக்காரு பா ரஞ்சித் அவர்கள். இவருடைய கருத்துக்கு பல பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ செலிபிரிட்டிஸோட அட்ரசிட்டிஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக.
எல்லாருமே இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருந்துருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.